உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எப்படியும் நம்ம பெங்களூர் போய் சேரிறதுக்கு ஒரு 4-5 hours ஆகும். இந்த ட்ரிப்ல நானும் ஐஏஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறேன், அதனால என்ன விஷயம் சொல்லு. ஐஏஎஸ் சப்ஜெக்ட் சூஸ் பண்றது ரொம்ப புத்திசாலித்தனமா சூஸ் பண்ணனும். அப்படி செய்யலனா ரொம்ப கஷ்டம். சில சப்ஜெக்ட்டுக்கு மார்க் ஸ்கோர் பண்றது கஷ்டம். மெட்டீரியல் சில சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரியான மென்டர் கிடைக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணனும். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் தெரியுமா? இதை யாரும் எடுக்க மாட்டாங்கிறதுனால தான். ரேர் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்தா ரேங்கிங் ஈஸியா வாங்க முடியும். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, அதனாலதான் இந்த சப்ஜெக்ட நான் எடுத்தேன். இதுக்கு மெட்டீரியல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அதனாலதான் நேத்து நான் அப்படி அழுதேன். எனக்கு அகாடமியில குடுக்கறன்னு சொன்னா கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. கடைசியில இல்லன்னே சொல்லிட்டாங்க. சரி, இவ்வளவு இருக்குல்ல, இதெல்லாம் தெரியாம வீட்டுல வேற பஜ்ஜி போடு, துணி தோவ, வீட்டை கிளீன் பண்ணு, டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா. அப்படி எல்லாம் இல்ல, அதுவும் என்னோட கடமை தானே. எனக்கும் அத புடிச்சதுனால தான் செய்றேன். ஆனா உன்னால எல்லாமே சமாளிக்க முடியாதுல்ல. இந்த மல்டி டாஸ்கிங்ல நிறைய எமோஷன்ஸும் இருக்கு. வேற ஒரு பொண்ணா இருந்தா இவ்வளவு டென்ஷன்ல படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா கௌதம், இல்லையா? பின்ன எல்லாரும் இங்க இருந்து டெல்லிக்கு போய் படிக்கிறதுக்கு காரணமே அதான். இந்த மாதிரி ஐஏஎஸ் படிப்பை மாத்தி தெரியாம உள்ள வந்துட்டு அப்புறம் முடியாதுன்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. இன்ட்ரெஸ்டிங். ஆனா நீ செம டேலண்ட் இந்திரா. இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாம போயிடுச்சு. செம இன்டெலிஜென்ட் தான். போ. தேங்க்யூ கௌதம். இப்பதான் உனக்கு ஏன் அருமை தெரியுதுல்ல? ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் என்ன பாராட்டுறாரு. சூப்பர். தேங்க்யூ கௌதம். ரெண்டு பேரும் எங்கயோ ஜாலியா ட்ரிப் போறாங்க போல இருக்கு. என் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் உடைச்சிட்டு நீ ஜாலியா சுத்துறியா? இருடி, உன்னை விட மாட்டேன். நீ வரேன், நல்ல இடமா பார்த்து இன்னைக்கு உன ஏதாவது பண்றேன்டி. ஏ என்னடா மச்சான்! டேய், அவங்க முன்னாடி போயிட்டாங்கடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. லோக்கல் சருக்கு குடிக்க வச்சிட்டல, விடக்கூடாதா அவளை இன்னைக்கு? டேய் மச்சான், வண்டியில ஏதாவது பொருள் இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? நிஜமா இன்னைக்கு அவளை போட போறியா? ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு முடிவில் தான்டா இருக்கேன். இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் வசமாக மாட்டியிருக்காங்க, இனி விடவே போகிறதில்லடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.